மัยக்கா ஸ்கூல் வேற ஆஃப் டே லீவ் மัยக்கா போர் அடிக்குது வாங்க மัยக்கா ஏதாவது விளையாடவும் நீங்கள் ஏதாவது கேம்லாம் முன்னாடிலாம் சொல்லுவீல்ல அந்த மாதிரி ஏதாவது கேம் சொல்லுங்க மัยக்கா அந்த மாதிரி ஏதாவது கேம் மாதிரி வச்சு நம்ம விளாடுவோம் இப்போ ஏம்மா என்ன கேமா ஈஷா சொல்றது இப்போ கேம் விளாடுற இன்ட்ரெஸ்ட்டே இல்லாத மாதிரி இருக்குது ஏதாவது கிராஃப்ட் பண்ணால் நல்லா இருக்கும்னு தோணுது அதுவும் இல்லாமல் அஞ்சலி வர காணோம் ஏ சாரதி அஞ்சலி எங்கடா அஞ்சலி இருந்தாலும் நாலு பேர் சேர்ந்தே ஏதாவது கேம் விளாடலாம் அக்கா அவள் தூங்குறா நானும் எழுப்பி எழுப்பி பார்த்தா வர மாட்டேங்கிறான் நல்லா அதை கொரட்ட விட்டு தூங்கிட்டு இருக்காள் வா வில்லான்னு சொல்லி கூப்பிட்டா அவள் வரவே இல்லை அதான் நான் விட்டுட்டு வந்துட்டேனே அப்படியா சரி சரி வீடு அடி ஆயிஷா எப்போ பாரு ஸ்கூல் விட்டு வந்தால் விளாட்டு விளாட்டு தான் உனக்கு உள்ளே எல்லாத்தையும் குப்பை மாதிரி போட்டு வச்சுருக்கா அதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சா என்னடி நேற்று என்ன ஸ்கெட்ச் இல்லை ஸ்கெட்ச் இல்லைன்னு என்கிட்ட கிட்டே அவ்வளோ ஸ்கெட்ச்சு வாங்கி கேட்கா பார்த்தா வீட்டுக்குள்ளே இப்போ தான் போய் பார்க்குறேன் நீ கிராஃப்ட் செய்கிற இடத்துல இவ்வளோ ஸ்கெட்ச்சி அதுக்கப்புறம் எல்லாத்தையும் வந்துட்டு போட்டு வச்சிருக்கிறான் ஒரே இடத்துல குப்பை மாதிரி இப்படியாக குமிச்சு வப்பா ஒழுங்காக இதெல்லாம் எடுத்து அடிக்க வைக்க வேண்டியதானே எப்படி போட்டு வச்சிருக்கிறா பாரு அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து ஸ்கெட்சி இல்லை அது இல்லை இது இல்லைன்னு ஒன்று ஒன்றா வாங்கி கேட்குறது புதுசு புதுசாக வாங்கி கேட்குறது இதில் பாரு அவ்வளோ டேப் வச்சிக்கிட்டு நேற்று வேறு டேப் வாங்கி தான்னு கேட்டுகிட்டு இருக்கா இதெல்லாம் என்னது இதெல்லாம் எடுத்து அடிக்க வைக்க வேண்டியதானே ஏன் அப்படி குப்பை மாதிரி போட்டு வச்சிருக்கிறான் ஒழுங்காக எடுத்து இதெல்லாம் அடிக்க வை இதெல்லாம் அடிக்க வைக்காமல் வேறு ஏதாவது ஜாமான் வாங்கிக்கிட்டா நான் வாங்கியே தரமாட்டேன் இதில் என்னென்ன இருக்குதுன்னு பாரு பென்சிலாம் இருக்குது இத்தனை பென்சில் இருக்குது பாரு இதெல்லாம் எடுத்து வை ஒழுங்கா அம்மா அந்த கிரேவ் வரை நீ அடிச்சு அம்மா, நான் கரெக்ட்டா தான் அடிச்சு வச்சிருக்கறேன் இது கொஞ்சம் கொஞ்சம் குப்பையா தான் போட்டிருப்பான் நீ தான் கிராஃப்ட் செய்யறேன்னு எடுத்து போட்டு வச்சிருப்பா இதெல்லாம் ஒழுங்கு அடிக்கி வை ஐஷா இப்பவே ஹே ஐஷா என்கிட்ட ஒரு சூப்பர் ஐடியா இருக்கு ஐஷா இது எல்லாத்தையும் நான் தனித்தனியா அடிக்கி வச்சுக்கிற மாதிரி உனக்கு சூப்பரா ஆர்கனைசர் ரெடி பண்ணி தரேன் அதுலயே நீ வச்சுக்கிறியா நீ பேப்பர் கப் வச்சிருக்கல அதுலயே நான் உனக்கு வச்சு செஞ்சு தந்துடுறேன் ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம் அதுவும் இல்லாம எனக்கு இப்ப கிராஃப்ட் பண்ணனும் போல தோணுது ஜாலி எனக்கும் போர் அடிச்சுச்சு நல்லவேளை எங்க அம்மா வந்து எடுத்து தந்துச்சு மாயக்கா நீங்க கிராஃப்ட் செஞ்சு தந்துருங்க மாயக்கா அதுலயே நான் எல்லாத்தையும் அடிச்சு வச்சிக்கிறேன் எனக்கு அந்த கிராஃப்ட் எப்படி சரி ஐஷா அப்புறம் என்ன தான் மாயாப்பில செஞ்சு தர சொல்லுதில்லை மாயப்பிள்ளிட்ட கேட்டு அந்த மாதிரி செஞ்சு ஒழுங்கு எல்லாத்தையும் அடிக்க வை சரியா இப்படி குப்பை மாதிரி போடாத சரி அப்படி மாயா என்ன தான் செய்யுதுன்னு பார்ப்போம் நானும் இங்கே உட்காந்து பார்க்குறேன் அது ஒன்றுமே இல்லை ஆண்டி ரொம்ப சிம்பிள் இவ இந்த வச்சிருக்கல பேப்பர் கப்பு இதை வச்சு ஈஸியாக செஞ்சுடலாம் இருங்க ஃபர்ஸ்ட் அதை ரெடி பண்ணி முடிச்சுட்டு அப்புறமா எடுத்து அடிக்கலாம் இந்த பேப்பர் கப்பை வச்சு செம்மையாக பண்ணிடலாம் எனக்கு ஒரு கார்ட்போர்ட் மட்டும் தேவை இந்த மாதிரி ஒரு பெரிய கார்ட்போர்டு எடுத்துப்போம் இந்த கார்ட்போர்டில் வச்சு சூப்பராக பண்ணிட வேண்டியது ஆனால் இப்போ இந்த கார்ட்போர்டை நம்ம பெரிய ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணணும் நம்ம கிட்ட பெரிய பிளேட் மாதிரி ரவுண்டாக ஏதாவது இருந்தால் எடுத்துகிட்டு வா அதை வச்சு கட் பண்ணலாம் மாப்பிள்ளை இங்கே பாரு இதான் எங்கள் வீட்டில் இருக்கிறதுலையே பெரிய பிளேட்டு இந்த பிளேட்டை வச்சு ரவுண்டு போட்டுக்கிறியா எந்த அளவுக்கு ரவுண்டு போதுமா இதை விட பெருசாக வேணுமா எப்பா எவ்வளோ பெரிய பிளேட்டு இதுவே போதும் ஆண்டி கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் மொத்தம் இதில் மொத்தம் செவன் கப்ஸ் வைக்கிற அளவுக்கு வரும் சரி நான் இதிலே ரவுண்ட் போட்டுக்கிறேன் இந்த பிளேட் கரெக்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நம்ம ரவுண்ட் போட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஹே ஆயிஷா இதை வந்துட்டு நம்ம ரவுண்டாக தான் பண்ணணும்னு இல்லை இதை நம்ம ஸ்கொயர் ஷேப்பில் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா ட்ரையாங்கிளில் கூட பண்ணலாம் பட் ரவுண்டாக பண்ணால் இன்னும் பார்க்க நல்லாயிருக்கும் அதனால் தான் நான் ரவுண்டாக வரைஞ்சி கட் பண்ணி உனக்கு பண்ணித்தரேன் ஓகேவா நீ இந்த கிராஃப்ட் மட்டும் கற்று வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோ இந்த பேப்பர் கிராஃப்ட் வச்சுட்டு குட்டி குட்டி திங்ஸ் போடுற மாதிரி ஆர்கனைசர் நிறைய டைப்பில் நீ சூப்பராக பண்ணி வச்சுக்கலாம் நான் உனக்கு இந்த தடவை சிம்பிளாக தான் ரெடி பண்ணி தரப்போகிறேன் இதையே நீ வந்து வச்சுக்கிட்டு இதே மாதிரியே உனக்கு வேறு எங்கெல்லாம் அடிக்கி வைக்கணுமோ அங்கேலாம் இந்த மாதிரி கூட ரெடி பண்ணி வச்சுக்கோ ஓகேவா சரி இரு ஃபஸ்ட்டு இதை நம்ம ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா இந்த பேப்பர் கப்பில் வந்து சுற்றி கவர் பண்ணுற மாதிரி ஏதாவது லேஸஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் என்கிட்ட லேஸ் இருக்குது ஆனால் வீட்டில் இருக்குது இந்த கெப் ஃபுல்லாக வைக்கிறதுக்கு ஏதாவது லேஸ் உங்ககிட்ட இருக்குது ஆயிஷா இருந்ததுன்னால் நான் இந்த கப்பில் போட்டு உனக்கு டிசைனாக பண்ணி தந்துடுவேன் அப்படி இல்லைன்னா கலர் பேப்பர் ஓட்டலாம் ஆனால் கலர் பேப்பரை விட லேஸ் வச்சு ஒட்டினா சூப்பராக இருக்கும் அதனால தான் லேஸ் இருக்கான்னு கேட்குறேன் ஏதாவது ஸ்டோன் வச்ச மாதிரி லேஸ் இருந்தால் நல்லா இருக்கும் அதனால் என்னமாயா என்கிட்டே இருக்குது லேஸ் நான் காட்டுறேன் நான் வந்து துணி தைக்கிறேன்ல அதுக்கு ஜாக்கெட்டுக்கெல்லாம் சைடில் வச்சு தைக்கிறதுக்கு தான் யூஸ் பண்ணுவேன் இது எக்ஸ்ட்ரா தான் கிடக்கு நிறையா இதை வச்சு யூஸ் பண்ணிக்க மாயாப்பில் இது நல்லா நீ சொன்ன மாதிரி ஸ்டோன் வச்ச மாதிரியே இருக்கும் இது ஓகேவான்னு பாருமா வா இந்த லேஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது ஆண்டி இதை வச்சே நான் பண்ணிடுறேன் இது ரொம்ப அழகாக இருக்குது இதை வச்சு பண்ணால் செம்மையாக இருக்கும் ஹே ஆயிஷா இப்போ இதை நான் எப்படி ஒட்டுறேன்னு பாரு இதே மாதிரி நீயும் கூட ஒட்டி ப கற்றுக்கோ சரியா ரொம்ப ஈஸி தான் இங்கே பாரு இந்த கப்பில் மேலே வந்து இந்த மாதிரி கார்னரில் ஹார்ட்லூ அப்ளை பண்ணிவிட்டு நான் ஒட்டப்போ இதே மாதிரி சுற்றியுமே ஒட்டிக்கலாம் அதே மாதிரி இதுக்கு கீழேயும் நான் ஒட்ட போகிறேன் இப்படி ஒட்டிட்டோன்னா அவ்வளோதான் நான் சிம்பிளாக இதை முடிச்சிடுவேன் இந்த லேஸ் வந்து ஃபுல்லாக கவர் ஆன மாதிரி தான் இருக்குது அதனால மேலேயும் அதுக்கப்புறம் கீழேயும் மட்டும் ஒட்டினாலே போதும் இந்த கப்பு பார்க்க ரொம்ப அழகாகிடும் இதே உங்ககிட்ட வேறு மாதிரி சின்ன லேஸாக இருக்குன்னா நீ பேப்பர் ஒட்டிட்டு அதுக்கப்புறமா கூட பண்ணலாம் பட் இந்த லேஸ்க்கு பேப்பர் கப் ஒயிட்டாக இருக்கிறதே அழகாக இருக்குது அதனால் இப்படியே நான் ஒட்டிட்டேன் இதுவே நல்லா இருக்குல்ல இதே மாதிரியே ஒட்டுறியா நீ சரி மயக்கா நான் ஒட்டுற மயக்கா

kita na daale medungich okay done samaya ready aichu mayiti idhikapre enna pannu இதுக்கப்புறம் வெரி சிம்பிள் லில்லி இங்கே பாரு ஒவ்வொரு கப்பாக எடுத்து ஃபர்ஸ்ட் ஒரு கப்பை சென்டரில் ஒட்டிடணும் அப்புறம் அந்த சென்டரில் ஒட்டின கப்பை சுத்தி சுத்தி எல்லா கப்பையும் ஒட்டிகிட்டே வர போறோம் அப்படியே ஒட்டி முடிச்சிட்டோன்னா நம்மளோட ஈஸியான கிராஃப்ட் ரெடி ஆகிடும் அப்புறம் ஆயிஷாக்கும் ஒரு சூப்பரான ஆர்கனைசர் ரெடி ஆகிடும் இப்போ பாருங்க அந்த செம்மைய ரெடி பண்ணி முடிச்சாச்சு தனித்தனியாக சூப்பர் ஐடியா இருக்குமா இருக்கா இது அதுவும் இல்லாமல் பார்க்கவே அழகாக இருக்குது தெரியுமா எனக்கு இந்த ஒயிட் கலரில் லேஸ் வச்சு கவர் பண்ணுறதே ரொம்ப பிடிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வேணால் நீங்கள் வேறு கலரோட வந்து பேப்பர் கப்பில் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் கூட லேஸ் ஓட்டிக்கலாம் போல இருக்கு ஆமாம் மாயா நல்லா இருக்கு நீ பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மாயா ஐசா இதில் எடுத்து தனித்தனியாக எல்லாத்தையும் அடிக்க வைமா ஒன்று ஒன்றா எடுத்து அடுக்கு ஒரு இதில் ஸ்கெச்சை போடு ஒரு இதில் பென்சிலை போடு ஒரு இதில் வந்துட்டு பேனாவை போட அப்படி அடிக்க வை ஏன் சரிம்மா நான் இப்போவே அடிக்க வச்சுறேம்மா இருமா இனிமேல் வந்து தனித்தனியாக நான் கேட்க மாட்டேம்மா உங்ககிட்ட வந்து எங்கெங்கே இருக்கோ அங்கங்கே அடிக்க வச்சுக்கிறேம்மா இதுக்கப்புறம் தனித்தனியாக வாங்கி தானே நான் சொல்லவே மாட்டேம்மா ஃபஸ்ட்டு ஸ்கெச்செல்லாம் எடுத்து போட்டு வச்சுக்கிறேமா ஸ்கெட்சை தான் அங்கே போட்டுட்டு நான் எப்போலாம் ஸ்கெச் பண்ணணுமோ அப்போலாம் தேடிக்கிட்டே கிடக்கிறேன் இப்போ இந்த மாதிரி அழகாக ஸ்கெச் ஒரு இதில் போட்டு வச்சுட்டேன்னா நான் எனக்கு ஸ்கெச் வேணுங்கிறப்ப இருந்து ஸ்கெச்சை மட்டும் தனியாக எடுத்துக்கிறோம்பா அதுக்கப்புறம் பென்சில் வேணுங்கிறப்ப பென்சில் எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் பெரிய ஸ்கெச் வேணும்னா பெரிய ஸ்கெச் ஒரு இதில் போட்டுருவேன் மார்க்கரெல்லாம் ஒரு இதில் போட்டுருவேன் மார்க்கரையும் இருப்பேன் எல்லா மார்க்கரும் போய் கலந்து போய் போயிட கடந்துச்சு அதனால மார்க்கெய்ய நான் தனித்தனியா போட்டு வச்சுக்கிறேன் அப்போதான் எனக்கு ரொம்ப கரெக்டா இருக்கும் அப்பப்போ எடுக்கிறதுக்கு அதுக்கப்புறம் வந்து பெரிய பெரிய ஸ்கெட்ச் இருக்கு அதையும் தூக்கி இதுல போட்டுருவோம் ஓகே இது காலி ஆயிடுச்சு சார் நீ இம்புட்டு போய் யூஸ் பண்ண மாட்டா அவ நீ எவ்வளவு யூஸ் பண்றியோ அதை மட்டும் எடுத்து ஒரு கப்ல போட்டு வச்சுக்க அப்பப்போ யூஸ் பண்றத மட்டும் எடுத்து போட்டு வச்சிக்க அதுக்கப்புறம் அது காலியாக போச்சுன்னா அடுத்தது கொஞ்சம் எடுத்து போட்டு வச்சுக்க சரியா இந்த கலர் சேர்ந்து தூக்கி நடுவில் போட்டு வச்சிக்க ஏன் சரிம்மா அவ்வளவுதான் போட்டு வச்சிட்டேம்மா எல்லாத்தையும் இப்போ நம்ம சூப்பராக நீட்டா இருக்கு இப்போ எனக்கு எப்படி தேவையோ அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கிறேம்மா இந்த அப்பப்போ அப்படியே